ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாலை வேலைகள் தான் பார்க்க போறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்த்திகை மூணாம் நாள், தொடர்ந்து வந்து மூணு நாள் வழக்கு கொளுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வழக்கு கொளுத்துவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இன்னைக்கு தூங்கிடுச்சு. பாப்பா தூங்கின நேரத்தில் வந்து வேலையெல்லாம் வீட்டு வேலையை எல்லாமே பார்த்துடலாம்னுட்டு நேரத்தோட இன்னைக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புபை வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து துணியெல்லாம் துவச்சி காய போட்டிருந்தேன், இப்போ எல்லாமே காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு போய் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் காஞ்சி துணியெல்லாம். இது எல்லாமே பாப்பா துணி தான். இந்த பாப்பாடா சபை இதெல்லாம் இது எல்லாமே டிராயர் தான். சரி சரி, லைட்டாக ஈரணி வச்சிருச்சு கையில் கிடக்கலாம். பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பொம்மையும் அழைச்சி போட்டிருக்கேன். வந்து அழுக்காயிடுச்சு, சரி கொஞ்சம் துவைச்சி போட்டிருந்தா அழுக்கா இருக்கேன்னு. காயில் ஆனால் இது குடிது கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு வந்துடலாம். ஆடெல்லாம் போய் கட்டிட்டோம். ஆடு வெயிலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால எல்லா ஆடு வெயிலில் படுத்துருக்கிட்டு உனக்கே வெயிலில் படுத்துருக்கு. அப்படியே இப்போ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா வந்து பால் கொடுக்கறது இல்லை. காலை டயத்தில் பால் கொடுக்குறது நிப்பாட்டியாச்சு, ஏன்னா மேய மாட்டுது. இங்கே பாலுக்காகவே வந்து வீட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு மேய மாட்டதுங்கிறது பால் கொடுக்குறது இல்லை. பார்த்தீங்கன்னா காலை டயத்தில் மட்டும் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி கொடுத்து, கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு ஆட்டுக்குட்டி கொடுக்குறது மேய மாட்டுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்டில் மட்டும் பால் கொடுக்குறது, ஏன்னா வந்து கத்தும் பசி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. பில்லு பிடிச்சிட்டு இப்போதைக்கு, அதுக்காக நாங்கள் பகல் கொடுக்கறதுல மட்டும் மூணு நாளையும் கொடுத்தோம். காலைல மத்தியம் நைட் வரைக்கும் பால் கொடுத்தோம். ஒரு லிட்டர் வாங்குவோம், ஒரு லிட்டருமே வந்து முடிஞ்சிரு பத்தாது. அதனாலே மூணு வேலை கொடுத்து இப்போ ஒரு வேலை தான் கொடுக்குறோம். இப்போ ஆடு கட்டினால பசு பார்த்துக்கிட்டு நிற்கிது, ஆட்டை பார்த்துக்கிட்டு. ஆமாம், அந்த கருப்பு குட்டியை காணும். எங்கே போய் இப்போ போட்டுக்கிட்டு? அது அங்கே ஆட்டு மாட்டு மட்டில் போய் படுத்துக்கும். சாக்கை வச்சு மடிச்சு வச்சு அன்னைக்கு மேலே போய் அழகாக படுத்து தூங்குது பாருங்க. இது எப்படி படுத்துட்டு பாருங்க, அப்படி கருத்த குட்டி ஆடு கத்த ஆரம்பிச்சிட்டு பிரியா ஆடு கத்தி சவுண்டா கத்துது. பிரியா பாத்தீங்கன்னா பாத்திரத்தை உள்ள எடுத்துட்டு போய் கவுக்கலான்னு போனேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கனால சவுண்டு கேட்கணும் கவுக்கல. அதெல்லாம் ஆடு வேற ஆட்டுக்குட்டி வேற கத்திக்கிட்டே இருக்கு பசி இல்லனால போய் ஆட்டை கட்டி போட்டுருந்தா போய் அவுத்துட்டு வந்துடலாம். ஆட்டெல்லாம் முடியும் பக்கத்துலயேதான் கட்டி போட்டிருக்கோம் வயல்ல. இருங்க 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 இருங்க, ஓட்டு ஓட்டு வர இருங்க. ரெண்டாவது ரெண்டாட்டையும் தட்டாமிச்சாவது பிரியா, தட்டாமிச்சு தானே அது. மழை வராது என்னது? வீட்டு பாருங்க நாலு குட்டி அந்த ஓட்டர் பாயை கொடுக்க முடியல பாருங்க. சின்னாடு வந்துட்டு ஏனா குட்டி வந்துருக்கிறது. ஓ கைத்து ஓரம் மட்டும் அப்படியே பாப்பா பக்கத்தில் தூங்க வச்சிருக்கோம்.
பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வந்து வாசல் தான் கூட்டி கோலம் போட்டுடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை மூணாவது நாள், ஆனால் இன்றைக்கி வழக்கு கொளுத்தோமா, அதனால் வந்து வாசலில் வந்து கோலம் போட்டுடலாம். கோலம் விட ஆரம்பிச்சிடலாம். நேற்று கோலம் விட்டது நல்ல இல்லை பிரியா, சரியானோ நேற்று கோலம் ஆகாந்துச்சு பிரியா. அப்படியா? சரி. இதே வைக்க முடியல, குளம் விட்டுக்கல பிரியாணி பெருசா. அதான் ஞாபகம் இருக்கு, இந்த மேலே மாதிரியா விடுறீங்கள அதுமே விட்டு ஞாபகம் இருக்கு. அதான் கேட்டேன். நல்லா இருக்கு பிரியா குளம், சூப்பராக இருக்கு பிரியா. நடுவில் சென்ட்ரல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி சரி. பாப்பா எந்திருக்கு, அவ்வளோதான், கோலம் விட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கோலம் விட்டாச்சு, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு பிரியா, கோலம் அருமையாக இருக்கு. நன்றி. பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு இப்போ முடிச்சாச்சு, அடுத்து வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பாப்பா குட்டி வந்து ஏந்திரிச்சிட்டு, அதனால அதையும் தூக்கிட்டு வந்தாச்சு. அப்படியே டீ அடுப்பில் இருக்கு. பாத்திரத்தை வந்து பாப்பா முடிச்சதுக்கு அப்புறம் தான் கவுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பாப்பா முடிச்சிருச்சு, பாத்திரம் கவுத்துடலாம். என்னம்மா அண்ட அம்ளு, என்னங்க போனேன் பாத்துட்டு இருக்காங்க. என்னடா நம்ம கையில கொடுக்காம அவங்க பாட்டு வச்சிட்டு இருக்காங்களே.
சிவகபிரியா டீ இறக்கிட்டு வாங்க, டீ குடிக்கலாம். இப்போ டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன், நாங்கள் டீ குடிக்க போகிறோம். என்னடா அம்மா என்ன பண்ணுறீங்க ஐயாவோட, என்னடா பண்ணுறீங்க ஐயாவோட விளாட்றீங்களா? அவனு பார்த்து பார்த்து காலு மடங்கியிருக்கு பாங்க. அம்மளு விளாட்றீங்களா போகணு? சரி விளாண விளாண அம்மளு, வட்டி வேணுமா உனக்கு? உனக்கு வேணுமா? நீ குடிக்க விடாது. ஏ பையன் 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 என்னடா எனக்கு வேணும், டீ வேணுமா? நீ டீ குடிக்க கூடாது அழுது. என்னை பார்த்துருச்சு. இப்போ டீ போட்டு நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஈவினிங்னாவே வந்து ஈவினிங் டைத்தில் டீ குடித்தாதான் வேலையே புரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பொழுது போயிடுச்சு, வடக்கு கொளுத்திடலாம். ரெண்டு நாளாக கொஞ்சம் லேட்டாக தான் கொளுத்தணும். இன்றைக்கி கொஞ்சம் 6:30 கொளுத்துட்டேன் பிரியா. சிக்கன் கொளுத்துட்டேன் 6 மணிக்கு. மாலை வேலைகள், ஈவினிங் வந்து வடக்கும் கொளுத்தியாச்சு, அடுத்து வந்து நைட்டுக்கு சமைக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சொல்லு, மறந்துட்டேன், நான் விட்டுக்கிற கோலமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே சரி, கோலமா வந்து எல்லாமே சமைக்கிறேன்.